Praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தரை துதிப்பது நல்லது. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னான். இந்த காலையிலே கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, சுகமாய் இருப்பீர்களாக, உங்கள் வாய் துதியினால் நிறைந்திருப்பதாக. ஒரு வேத பகுதி இந்த வெள்ளிக்கிழமை காலையில் நாம் தியானிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 நாம் பல முறை கேட்டதான ஒரு வேத பகுதி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 5 இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றது என்னவென்று கேட்டால், சில வேளைகளை யாருக்கும் தெரியாம முன்னதில் மேல ஏறி எங்கெங்க மறைஞ்சிட்டு இருப்போம். ஒரு காரியம், நாம் நம்முடைய தேவனாய கர்த்தருடைய கண்களுக்கு மறைந்தவர்கள் அல்ல. சங்கீதக்காரன் கேட்டான், ஆண்டவரே உம்முடைய ஆவிக்கு மறைவாக நாங்கள் எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினால் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்க போட்டால் அங்கே இருக்கிறீர், விடிய காலத்து செட்டைகள் அடித்து சமுத்திரத்தின் கிடையாந்திரங்களுக்கு போனால் அங்கே முத வலதுகரன் எங்க பானம் போக முடியும், உங்க விட்டு எங்க போவேன்? சகை இப்படி போய் மேல போய் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த மரத்தடியில வந்து நின்றுட்டு அவனை பார்த்து கூப்பிடுறாரு. சகை இவரதுக்கு நான் பார்த்தது கிடையாது, அவன் சகை இவரை நேரம் பார்த்தது கிடையாது. ஆனா அவனை பார்த்து சொன்னார், சகைவே இறங்கி வா, உன் வீட்டுல இன்னைக்கு நான் தங்கணும். நம்ம நினைச்சிருக்கோம், நம்ம பேர் யாருக்கு தெரியும்? சிலர்லாம் என் பேர் யாருக்கு தெரியும்? உன் பெயரை, நீ இருக்கிற விலாசத்தை, நீ ஏறி உட்கார்ந்துருக்கிற மறைந்திருக்கிற மரத்தை, எல்லாவற்றையும் அறிந்தவர் தான் இயேசுநாதர். ஸோ அவன் பார்த்து சொன்னார், சகையை இறங்கி வா. எதுக்கு இறங்கி வான்னு கேட்டால், நான் உன் வீட்டில் தங்கணும், உன் கூட தங்கணும். சந்தோஷமாக கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டான். போன பிற்பாடு இயேசுநாதர் தான் ஒன்று பிரசங்கம் பண்ணார் எங்க சொல்லலை. அவன் உடனே பாவ அறிக்கை செய்தான். இயேசு வந்தால் அங்கே பாவ அறிக்கை இருக்கும். உடனே இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசுநாதர் கூட இருந்தால் பாவ அறிக்கை இருக்கும், இயேசுநாதர் கூட இருந்தால் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு இருக்கும், இயேசுநாதர் அந்த வீட்டுக்கு வந்தால் சமாதானம் இருக்கும். இன்னைக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ எனக்கு தெரியாது, கர்த்தர் உங்களை பார்த்து பேர் சொல்லி கூப்பிடுறாரு, இறங்கி பாப்பா நான் உன் வீட்டுக்கு வரணும். கையை பிடிச்சி அவர் கூட்டிகிட்டு போயிடுவோமா? நம்ம வீட்டிலையே வச்சுக்கிடுவோமா? நம்முடைய வீட்டில் தங்கியிருக்க வச்சுடுவோமா? அவருடைய சமாதானத்தை, அவருடைய ரட்சிப்பை, அவருடைய ஆரோக்கியத்தை, அவர் தரும் எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிப்போமா? கர்த்தர் அதை நமக்கு செய்வாராக. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வசனங்களிலிருந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்துக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பொழுதும் போய் அழைத்துக்கொண்டு எங்களோடு வைத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நீர் இருந்தால் ஓ க்ளோரி டு காட், நீர் வந்தால், நீர் இருந்தால், நீர் தங்கியிருந்தால் எல்லா துக்கங்களும் மாறிப்போம். வழிநடத்தும் பாதுகாத்துக்குள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்க எந்த ஊச்சில் இருந்தாலும் பரவாயில்ல, இறங்கி வாங்க, ஆண்டவரை கூட்டிட்டு அவரோட கூட போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.